வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பர் காம்பினேஷன் ஆன இந்த கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு பேன் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, மூணுலேருந்து நாலு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா நீள் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனதும் திரும்ப வந்து இந்த சைடு போட்டுட்டு அதே மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை எடுத்து இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் இதே மாதிரி நல்லா வந்து வதக்கி வதக்கி இதே மாதிரி விட்டுருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் செம காம்பினேஷனில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.